हाय फ्रेंड्स इधर सुमी पोकीशम इनकी काले टिफन इडियापम इडियापम तेंगाला पोट्टु इनकी काले टिफन साप्टाची टीवी पातिट्टु टिफन साप्टाची अडुत्तु नम्म 1 आवर कळिच्चु जूस तान एडुक्क पोरोम इप्डी दांग काले एंदिरिच्चोने एन्न टिफन सेयरदुन्रदु कंडिप्पा एल्लारुक्कुमे ओरु टेंशन इरुक्कुम नम्म पच्चै अरिसि इरुंदुच्चुना अदै नल्ला कळुविट्टु काय वच्चिट्टु நீங்க இந்த மாதிரி மாவு அரைச்சி ரெடி பண்ணிட்டீங்கனா காலையில டிபன் செய்யலாம் இட்லி இல்லாத போது நம்ம டிபன் செய்யலாம் இப்படி தான் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டாச்சு இன்னைக்கு காலையில இடியாப்பம் முடிச்சாச்சு இடியாப்பம் டிபன் முடிச்சி 1 ஹவர் கழிச்சி சர்பத் இன்னைக்கு சர்பத் தான் நன்னாரி சர்பத் தான் ஏனா ஃப்ரூட்ஸ் எது இல்லாதனால நன்னாரி சர்பத் போடுறேன் நான் எங்க மூணு பேருக்கு மட்டும் தான் சர்பத் நான் நல்லா ஒரு பெரிய ஒரு லெமன் ஒன்னு குடிச்சிருக்கேன் அதுல ஒரு பிஞ்ச் salt போட்டுக்கலாம் நன்னாரி சர்பத் சேர்த்துக்கலாம் கண்டிப்பா இந்த வெயிலுக்கு நல்லா சர்பத் ரொம்ப நல்லது உடம்புக்கு நன்னாரி சர்பத் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஃப்ரூட்ஸ் இல்லனா நன்னாரி சர்பத் எடுத்துக்கலாம் கொஞ்சம் sugar சேர்த்துக்கலாம் ஏனா இனிப்பு பத்தாது அப்பதான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் நன்னாரி சர்பத்தோட கொஞ்சம் sugar சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால sugar சேர்த்திருக்கேன் இதோட நீங்க बादाम पिसल कूड़ा सेतुकला अब रोम कुर्च उड़े ना वो इन नम्बर नईटे वो ती ऊती बदाम पिसल रेडी पड़ी वाला फ्रिजे स्टोर पड़े नम्बर इतमी नन्ारी सरपत सेबूद सेतुकल सब्जा वा ये वचर इन ना काटे सेक ना रोम सेक रेस क्यूब ना जिलनस ना ना कुछ रे सेटे सब्जा वा सेकल सब्जा वद उड़े तेल और हाफ एन हवर ऊरी सब्जा वद एटी कंपा उड़ रोम हेल्थी बदाम पिसन सेटीन उन्न ना इतमी उंग वीटे ट्रे पड़ी पांग रोम सूपर रोम उड़मुक रोम हेल्थी कंपा नन्ारी सरपत नम्बर कुर्चा सब्जा वद नम्बर रोम कुर्ची बदाम पीस सेतुकें तीर्ची ना नईट ऊ वे अतना सेतुकटी नल्बर टेस्ट मध्यान लंच लंच लेमन राइस लेमन जूस कंडिप्पा வெயில்ல நமக்கு சாப்பாடு இறங்காத இல்லங்க இன்னைக்கு நான் லெமன் ரைஸ் தான் செய்றேன் ரொம்ப சிம்பிளா செஞ்சிரலாம்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜூஸ் எடுத்துக்கலாம் டெய்லி என்ன சமைக்கிறதுன்றது பெரிய ஒரு பிரச்சனைங்க
வடையிலையும் சாம்பார் ரசம்லாம் நம்ம சாப்பிட்டு கண்டிப்பாக அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கட்டு சாதம் சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியும். எப்பவுமே குழம்பு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியலைங்க, வச்சா சாம்பார் ரசம் புளி குழம்பு இப்படி தான் வைக்கிற மாதிரி இருக்குமே தவிர குருமா மற்றபடி வேறு ஒன்றும். டெய்லியும் நம்ம சமைச்சு தான் ஆகணும். கொஞ்சம் லெமன் ரைஸு கொஞ்சம் தயிர் சாதங்க, அதனால் கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த லெமன் கரெக்டாக வரும், அதனால் இன்னைக்கு லெமன் ரைஸு தயிர் சாதம் தான் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் சால்ட் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நறுக்கிட்டு தான் நான் போய் சமைக்க போகிறேங்க. அங்கே நின்றுட்டு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்கு ஓவர் வெயில் அடிக்கிறதுனால ஓவர் அனல் அடிக்குது, அதனால் நான் ஹால்லேயே எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அங்கே போய் தாளிச்சு விட்டுக்கலான்றதுக்கு தான். இப்போ லெமன் ரைஸுக்கு லெமன் வந்து புளிஞ்சு எடுத்து வச்சாச்சு. உப்பு சேர்த்துட்டேன் நான் சால்ட் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நறுக்கிட்டு தான் நான் போய் சமைக்க போகிறேங்க. அங்கே நின்றுட்டு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றது ஓவர் வெயில் அடிக்கிறனால ஓவர் அனல் அடிக்குது, அதனால் நான் ஹால்லேயே எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அங்கே போய் தாளிச்சு விட்டுக்கலான்றதுக்கு தான். இப்போ லெமன் ரைஸுக்கு லெமன் வந்து புளிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி லெமன் ரைஸுக்கு வந்து ஷைடிஸ் வந்து வாழைக்காய் வறுவலுங்க. எல்லாம் உருளைக்கிழங்கு தான் கேட்டாங்க, ஆனால் உருளைக்கிழங்கு அடிக்கடி செய்கிறோம். அதனால சரி இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் கரெக்டாக வரும், அதுக்கு காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். அதனால் வாழைக்காவை தோல் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து வாழைக்காய் எப்படி பொரியல் பண்ணுவேன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்பேங்க. ஆனால் இப்போ வந்து எண்ணெயே இல்லாமல் ஈஸியாக செய்கிற மாதிரி வாழைக்காய் நான் செஞ்சு கட்டுறேன். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லா வாழைக்காவும் மொத்தமாக கட் பண்ணிக்கணும், மெலிசாக கட் பண்ணக்கூடாது. என்ன சமையல் செய்கிறது அப்படின்ற டென்ஷன் இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம சமைச்சுனா நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எப்பவுமே குழம்பு சாதமே சாப்பிட்றோம்ல, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தண்ணியில் போட்டுக்கலாம். ஹாஃப் அன் ஹவரில் ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி நம்ம லெமன் ரைஸ்லாம் செஞ்சுட்டு வாழைக்காய் வறுத்து நம்ம சாப்பிட்றது வந்து ஹாஃப் அன் ஹவரில் ரெடி பண்ணிடலாம். இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக நம்மளால் கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கவே முடியாது, அதனால் சுலபமாக என்ன செய்யலாமோ அப்படி சமைச்சிடலாம். நம்ம எப்பயுமே சுலபமாக சமைக்க முடியாது, என்றைக்காவது நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக சுலபமாக சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மணி 12 ஆகிடுச்சிங்க, ஒரு மணிக்குள்ளே ரெடி பண்ணிடுவேன் நான். இப்படி ஃபேன் காற்றுலேயே உட்காந்துட்டு கட் பண்ணிவிட்டு நாங்கள் போய் சமைச்சிருது கிச்சனில் போயிட்டு. கிச்சன்லலாம் நிற்கிறது கிடையாது, ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரியே இப்போலாம் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வெயில்னால பயங்கர அனல் இறங்குது. இது மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம வாழைக்காய் நறுக்கியாச்சு. இப்போ நான் இதில் மசாலா கலக்கிறதுலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வாழைக்காயில் மசாலா கலந்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சுனா தான் நம்ம வாழைக்காய் செய்யும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு. இதை நல்லா கலந்துடலாம். நான் தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் நல்லா வடித்து எடுத்துட்டேன், இல்லைனா கருப்பாயிடும், அதனால தான் தண்ணியில் போட்டு வச்சுட்டது. இப்போ நம்ம நல்லா கலந்துடலாம். இதில் பாருங்கள், அவ்வளோதான் நமக்கு டக்குன்னு சமையல் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு உடம்பு முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, என்ன சோம்பேறிதனமாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே சோம்பேறிதனம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இன்றைக்கி என்ன சமைக்கிறது அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக யோசிப்போம். ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும், கண்டிப்பாக இந்த மாதிரி டக்குன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கலாம். அப்படியே உட்காந்த இடத்துலையும் நம்ம இதை ட்ரை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போய் தாளிச்சு விட்டா அங்கிட்டு ஒரு சைடு சாதம் கொதிக்கு, ஒரு சைடு லெமன் ரைஸ் 2 நிமிஷம் தானேங்க. தாளிச்சு விட்டா முடிஞ்சு போச்சு. வாழைக்காவை நம்ம ஒரு சைடு அது பாட்டுக்கு சிம்மில் வச்சு அது பாட்டுக்கு வெந்துடும், அவ்வளோதாங்க. நமக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும், ரொம்ப நம்ம வந்து வேலை செஞ்ச மாதிரியே நமக்கு ஃபீல் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியும் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. நான் இப்படி தாங்க, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இப்படி தான் செய்வேன். இல்லை
ஓகே அவ்வளவுதான் நம்ம எல்லாத்தையும் பிரட்டியாச்சு ஒரு 10 நிமிஷம் வாழைக்காய் அப்படியே ஊறட்டும் ஏன்னா நமக்கு அதுல காரம் உப்புலாம் ஏறிறதுக்காக அதுக்கு அப்புறம் போய் தாளிக்க வேண்டியதுதான் இங்க பாருங்க அன்னைக்கு தான் நம்ம நெய் எடுத்த காஞ்சோம் உங்களுக்கு போன வாரத்துல தான் நம்ம எடுத்தத காஞ்சோம் இங்க பாருங்க அதுக்குள்ள அடுத்து பாருங்க ஏன் நான் உங்ககிட்ட காட்டுறேனா கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல நீங்க இந்த மாதிரி எடுத்து வச்சீங்கனா நம்ம வெளியே போய் நம்ம கடையில போய் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்பவே பாருங்க எவ்வளவு வந்திருக்கு பாருங்க எனக்கு இந்த டப்பால கால் வாசிக்கு வந்திருச்சு டெய்லியும் நீங்க இந்த மாதிரி ஆடை எல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சிருங்க இங்க பாருங்க வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிட்டு இருக்கு ஒண்ணு இல்ல எண்ணெய் ஊத்திட்டு நம்ம பிரட்டி வச்சிருந்தோம்ல அது அப்படியே இதோட சேர்த்துட்டு நல்லா பரப்பி வெச்சிரணும் ஒத்த ஒத்தையா இருந்தாதான் இப்படி திருப்பி திருப்பி போட்டுக்க வேண்டியதுதான் நம்ம வாழைக்காய் இங்க பாருங்க லெமன் ரைஸ்க்கு சாதம் ரெடி பண்ணி வெச்சாச்சு தாளிச்சாச்சு இங்க சாதம் கொதிச்சிட்டு இருக்கு அவ்வளவுதாங்க மதியான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு நம்ம சாதம் வடிச்சிட்டு ஆறின பிறகு நம்ம ரைஸோட சேர்த்துற வேண்டியது லெமன் ஜூஸோட நம்ம ரைஸ் சேர்த்து கிளறிட்டா நம்ம மதியான லஞ்ச் ரெடி தயிரோட இங்க பாருங்க லெமன் ரைஸும் வாழைக்காயும் ரெடி ஆயிடுச்சு தயிர் சாதம் தான் அவ்வளவுதான் இன்னைக்கு எங்களோட லஞ்ச் ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணியாச்சு என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ